வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிசிடி கணக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டினும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏ பவர் 3 பி பவர் 4 ஏ பவர் 1 பி பவர் 5 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி பவர் 2 ஏ பவர் 2 பி பவர் 7 சி பவர் 1 கேட்டிங்களா. இதற்கான மீ போ வா கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா. இந்த கணக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்சிசியை பொறுத்த வரைக்கும் பவர் வந்து கம்மியாக இருக்கணும், பவரில் இருக்கிற எண் வந்து கம்மியாக இருக்கணும், ரைட்டுங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ பவர் கியூபு பி பவர் 4 அடுத்ததாக சி இங்கே எழுதலை நம்ம எழுதிக்கும் சி பவர் 0. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஏ பவர் வந்து இல்லை 1 பி பவர் சாரி பி பவர் 5 சி பவர் 2. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஏ பவர் 2 பி பவர் 7 சி பவர் 1. நான் என்ன சொன்னேன், ஹெச்சிசிஎஃப்னா என்ன, அது ஜிசிடினா என்னது, பவர் வந்து லெஸ்ஸாக இருக்கணும், ரைட்டுங்களா. இல்லை பவர் லெஸ்ஸு ஏல எது பவர் லெஸ்ஸாக இருக்குது, இது இருக்குங்களா, அப்போ ஏ, ரைட்டுங்களா. அடுத்தது பியில் பவர் லெஸ்ஸாக எது இருக்குது, பி பவர் 4, இது 7, ரைட்டுங்களா, பி பவர் 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா சி பவர் 0, இது சி பவர் 0ன்றது ஈக்குவல் டு 1, அதனால் நமக்கு தேவை. அப்போ ஏ பி பவர் 4 தான் இதற்கு சரியான விடை. எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஏல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.